மதிப்புக்குரிய என் இதய கணித அன்புக்கு பாத்திரமான என் அருமை தாய்மார்களே, தங்க வயல் வருகால ஓலைப்ப தூண்களே, என் அருமை சகோதர சகோதரர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து தலை எல்லா பேரும் சொன்னோமா அது ஒரு 5 நிமிஷம் இந்த மேடையில் என் அன்பு சகோதர சிவராஜ் தலைமை பொறுப்பேற்பாரு. இதே மேடையில் இறந்தவர்களுக்கு ஒரு 5 பேருக்கு அஞ்சலி செலுத்தினார் இல்லைங்களா? சத்தியம் தோன்றும் அந்த அன்பு தோன்றும். '94 யார் கூட எம்எல்ஏ அண்ணன் சி கே செல்வராஜ் அவரு கூட தான் மறைஞ்சாரு. ஏன் அவரு பேர சொல்லு கேமரா அன்பா இல்ல? ஏன்னா இந்த ஓட்டுக்காக பேசுறதோ அந்த சிம்பத்தி இருக்கிறோம் நான் கிடையாது. நான் ஜெயிச்சாலும் தோத்தாலும் அண்ணன் ஏ கே செல்வராஜ் அவரு எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப அட்டாச்சாக ஃபோன் பண்ணி சொல்வார், தம்பி ரொம்ப நல்லா பேசினேன், நான் வந்தேன் அம்மா நாங்கள் பேசிக்கணும் இல்லை அப்படின்வாங்க இல்லையா? கட்சி வேற அன்பு வேற அவ்வளோ சரி சொல்லிக்கலாம் இல்லையா? சொல்லிக்கலாம் சிவாஜ் சொல்லிக்கலாமா இல்லையா? சொல்லிக்கலாமா இல்லையான்னு கேட்டேன். சொல்ல சொல்லலை சார், நீ சொல்லலை நான் சொல்கிறேன் இல்லையா? இந்திய குடியரசு கட்சி சார்பும் இல்லை, தங்க வயல் மக்கள் சார்பாக சொல்லலாம். ஏன்னா ஒன்றுமே இல்லாதவங்களாம் ஒரு 15 ஓட்டு வந்துட்டான். நான் சட்டமன்ற உறுப்பினருக்கு கண்டெஸ்ட் பண்ணுவேன், எலெக்டட் கேண்டிடேட் கண்டெஸ்டட் கேண்டிடேட்டுன்றான். அவருக்கு என்னைக்காக அதை நம்ம பற்றி குறையாக பேசிட்டு போகிறேன். அந்த மாதிரி சில நண்பர்கள் இருப்பாங்க. எனக்கு முன்னால் பேசினவா ஐயா யாரும் பேர் எடுத்து சொல்லுவான் இவங்க பேர் எனக்கு சம்மந்தமே இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அது பேட்டி கொடுக்கும் சோசியல் மீடியாவில் தான் பேசுறது, எல்லாரும் பப்ளிக்லாம் பேச மாட்டாங்க, மான கட்டிக்குவோம்ல. அதில் அந்த 4 வாரங்கள் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, எஸ் ஆர் தான் சொல்லி கொடுத்துருப்பாருன்னு வாங்க. எனக்கு சொல்லிக்கணும் இல்லை என்னென்ன சப்ஜெக்ட் பேசுறது, அண்ணனா தங்கச்சி பேசுகிறாங்களோ இல்லை தங்கச்சி அண்ணன் பேசுகிறாரோ அது பார்க்கவே தமாசாக கிடையாது. அந்த அம்மா என்ன அன்பா பாசமாக சொல்கிறாங்க, சிஸ்டர் இல்லை சிஸ்டர் இல்லை தங்கச்சி, சிஸ்டர் தான் தங்கச்சி தான் அம்மா. யாவங்களுக்கு ஒன்றும் தெரியல. ஷாப் கிடைக்கிறதால ஷாப்னாலே கடை தான், கடைனாலே ஷாப் தான். அவர் தந்தமாக சொல்றது போற படிச்சுக்கிறேன்ற ஆசீர்வாதி மகன்ற உங்கள் தங்கச்சி சொல்லு, அதை தான் சொல்லுகிறார் அவர் சிஸ்டர் சிஸ்டர் என்ன அது வேணாமா தங்கச்சின்னு சொல்லணுமா? சிஸ்டர்னா தங்கச்சி, ஃபாதர்னா அப்பா, மதர்னா அம்மா. கேட்க பேரமொழி பட்சம் இல்லையா புள்ளியெல்லாம் யார் சும்மா சோனியா பட்சம் இல்லை, எல்லாருமே அவங்க ஊரில் இருக்கிறது இங்கிலீஷில் தெரியும், தமிழ் தெரியும், கன்னடா தெரியும், எல்லா லாங்குவேஜும் தெரியும். என் வீட்டு போட்ட பசங்களை வந்து பேசி பாருங்க இங்கிலீஷ்னால பேசுகிறாங்க. எங்கம்மா படிச்சா சென்ட் ஜோசப் கார்மெண்ட் அம்பேத்கர் ஹை ஸ்கூல், சென்ட் ஜோசப் ஹை ஸ்கூல், வில்லியம் மிஷன் அப்படி தானே சொல்லுவாங்களா? இப்படி படித்து எஜுகேட்டட் இருக்கான். காலங்கள் மாறும், சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எப்போ ஒரே மாதிரி இருக்காங்க. சீஃப் மினிஸ்டர் இருந்த சித்தராமையா அவர்கள் கோலாருக்கு வராரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த மாதிரி ஏரியா வைஸ் பஸ் அனுப்புது, ஆளுநர்களுக்கு போய் சேர்க்கணும்னு சொல்லி யார் பணக்காரன்னு யோசிச்சு பாருங்க. பஸ்ஸெல்லாம் அனுப்பி சித்தராமையா ஆள் சேர்க்கறது எட்டனா யார்கிட்ட எதிர்பார்க்காத, ஒரு பைசா எதிர்பார்க்காத. என் சகோதரிகளை தாய்மார்களை என்ன மாதிரி என் பிள்ளைங்க கெட்டு விடுற மாதிரி நான் இருக்கக்கூடாது, அதுதான் என்னுடைய உழைப்பு. ஒவ்வொரு ஸ்வீட்டுக்கு
நான் சொல்ல வேண்டிய சப்ஜெக்ட் வளர்ந்து அதனால எனக்கும் ஒரு டவுட்டு சீக்கிரம் வந்து நான் சொல்றது கைப்பற்ற அப்படி காசு குத்தி எடுத்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இங்கே ஒரு பைசா எதிர்பார்த்தா அவங்களே இதை கூப்பிட்டு வந்து அவங்களே மேலே ஏற்றுறாங்கன்னா என் வாலிபர் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கிறாங்க பாருங்க நான் இங்கே 10 லட்சம் டொனேஷன் கொடுத்துருக்கேன் நான் சொல்லலாம் 3 முறை தலைவர் தொகுத்தாரு எந்த சொத்தம் அவர் சேர்க்கல அது அவங்களுக்கு தெரியும் என்கிட்ட பணம் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியுது ஆனால் எனக்கு கீழே தள்ளி வைக்கணும்னு அவங்க நினைக்கல அவங்களே எல்லா செலவும் போட்டு ஏன்னா எனக்கு தெரிஞ்சுக்கிறேன் சார் பொட்டாசு வச்சு மைக் போட்டு டெக்கரேஷன் பண்ணி 2-3 நாளாக மக்கள்கிட்டலாம் சந்தித்து நம்ம மீட்டிங் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிஜேபியில் இருந்தாலும் சரி எந்த கட்சியில் இருந்தாலும் எல்லாம் வாழைப்போம் யார் மேலே அன்பு காட்டி எனக்காக இவ்வளோ கூட்டம் சேர்ந்தோம்னா யாரா பணக்காரன் இவ்வளோ கூட்டம் நீங்கள் சேகரம்னு சொன்னால் எவன் இருந்தாலும் சரி அவர் மாஜி மந்திரி மாஜி முக்கியமந்திரி அப்புறம் மாஜியில் வைத்து வருது அத்தனை மந்திரி எல்லாம் வந்துக்கிட்டுமே இவ்வளோ கூட்டம் சேகரம் நான் 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிக்கணும் 3 ஏஜென்ட் இருக்கணும் நான் ஒரு ஆள் கையில் ஏஜென்ட் 3 பேர் இருப்பான் நான் 3 பேர் சொல்லுவான் அந்த 3 பேர் சேர்த்துருக்க மாட்டான் நான் 500 பேர் ஒரு ஆள் 50 பேர் சேர்த்துருக்க மாட்டான் இந்த ஏஜென்ட்டுகளுக்கு ஒரு பக்கம் மக்களுக்கு 500 ரூபாய் கொடுக்கணுன்றது ஒரு பக்கம் அதுவும் அவங்க இவ்வளோ நிற்கிற 8:30 மணிக்கு மேலே கீழே பார்வை நிற்க மாட்டானா இந்த அம்பேத்கர் கட்சியில் இருந்து மட்டும் தான் நிற்கணும் இருப்பா வசை சின்ன விஷயத்த பெருசாக என்ன சொல்ல வராங்க கேட்கல அவரும் நம்புறாங்க எவனும் யோகினே கிடையாது சார் என்ன முதலுக்கு உண்டு நான் தான் யோகியன் யாரும் நம்ம வெளியே காட்டவே கூடாது ஒவ்வொருத்தருக்குமே ஒரு தவறு யம தர்மனுடைய மகா தர்மராஜா தர்மத்துக்கே வாழ்ந்தவர் தர்மத்திலே இருந்தவர் மகாபாரதம் சொல்லுது ஒரே ஒரு தவறு கூட செய்யாத ஒரு என்ன ஏன் அவருக்கு மோட்ச நேரம் கிடைக்கல தவறே செய்யாது அந்த அளவு தவறு செய்யல பக்குவம் மேலே வரணும் பக்குவம் வர வர பகுத்தறி வரணும் பகுத்தறி வர வர நாம் இறக்கத்துக்கு முன்னே நம்ம மண்ணுகளுக்கு நம்ம மக்களுக்கு நம்ம அரசியலுக்கு இருந்தாலும் என்னடா செய்யணுன்ற எண்ணம் வரும் அவன் தான் மனிதன் நான் அந்த பக்குவத்துக்கு வந்திருக்கிறேன் அதனால் நீங்கள் என்ன பண்ணாலே நான் என் மனசை நான் மாற்றிக்க மாட்டேன் எனக்கு போகணும் மல்லிப்பூ எடுத்து தோணுனாங்க எனக்கு மாலை போடுவாங்க நான் வாழணும்னு சொன்னேன் ஏன் சொன்னேன் இதை மசாக் போட்டுக்கிறீங்க கொஞ்சம் அழுத்துறாங்க அந்த பூமில் நான் ஒழிக்கணும் வழங்கி போதாக பார்த்தா கொஞ்சம் நேரம் ஒன்றும் ஒழிக்க போட்டுருப்பார் இதுக்கு தான் வாங்க இந்த மலர்கள் போகிறது தான் உங்கள் ஆசை நினைப்பீங்களா பகவானுக்கு செய்ய வேண்டிய வேலை என்ன மாதிரி 1000 கணக்கு 2000 கணக்கு ரூபாய் போட்டு மாலை போடுறீங்க நான் எவ்வளோ முறை சொல்லுவேன் வாங்க அதுக்கு பழம் வாங்கிக்கிறீங்களா தாய் வாங்கி சாப்பிட்லாம் நீ சாப்பிட்லாம் நான் சாப்பிட்லாம் எல்லாருமே சாப்பிட்லாம் பேசலாம் இதுதான் எக்கனாமிக்ஸ் கண்டிஷன் நீ எதை செய்கிற எவனுக்கு ஒரு முதல் கல்யாணம் பண்ணுறீங்களா ஆடம்பரமா வந்து ஏசியா வந்த ஃபைனான்ஸு இது கேமராஸுக்கும் பிரிவு எல்லாம் வந்து கிரிமினல் வேஸ்ட்டு ஏன் சந்தோஷம் தான் அவங்க ஒரு பிள்ளையாகட்டும் ஒரு பொண்ணாகட்டும் இந்த செலவை அவங்க பேங்கில் போட்டுருவேன் அக்கா பையன் கல்யாணத்துக்கு 10 லட்சத்துக்கு இந்த செலவு பண்ண டெக்கரேஷனும் 3 லட்சம் இல்லைன்னா என் பெருமை இருக்குது 3 லட்சத்துக்கு நகை வாங்கி வை அவன் கஷ்டத்துக்கு ஒரு வேறு நல்ல சாப்பாடு போடும் வயிறாக வயிறாக சாப்பிட்டோம் பா திருப்தியான சாப்பாடு என்ன வெரைட்டிஸ் நான் வீணாக இதுதான் நம்மளோட எக்கனாமிக்ஸ் கண்டிஷன் இருக்கிற எக்கனாமிக்ஸ் சுற்றி தெரிஞ்சுக்கணும் ஆனால் அது சொன்னால் சில பேர் கோச்சுக்குவாங்க இவன் என்ன சொன்னா சார் நான் ஒரே ஒரு பொண்ணு நான் உங்களை கட்சியில் கட்டி கொடுக்கல
அடுத்த ஒரு அவன் குடிகார தாய்மையா இருப்பான் யாருக்கு தெரியும். கோட்டுக்குள்ள நிக்க வச்சுனா பொண்ணு வந்து அழுவா கடப்பட வேண்டிய அன்னைக்கு வாழ்ந்த வாழ்க்கை. அப்போ கைத்தட்டி எப்படி சிரிப்பாங்க, பொறாம பிடிச்சுவாங்க. இவங்க கல்யாணத்துலேயே உங்க அப்பா ஆனான்றது அதை வருத்தப்பட மாட்டாங்க. இப்போ பாரு அப்படின்னு சொல்ல கிட்ட என்ன மகன் எப்படிங்கிற இது பேர் தான் ஹிப்போக்ராட். ஹிப்போக்ராட்னா உள்ளத்தில் வந்து வெளியில் ஒரு பேசுறேன் அது இருக்கலாம். இது வந்து நான் இந்த மண்ணில் பிறந்தவன், லைன் வட்டாரத்தில் இருந்தவன், இது எனக்கு குழந்தைங்களே எல்லாம் தெரியும். இதுதான் நடக்கிறேன் இல்லையா. அதனால சிவா சொன்னார், நாங்கள் சாப்பாடு போட்டாலும் ஒரு வேலைக்காரங்க வந்தாங்கன்னா இப்படி இருக்கு இவ்வளோ சாப்பாடு வேஸ்ட் ஆகுதே கேஜிஎஃப்காரங்க குழுவுன்னு எவ்வளோ சொன்னாங்க போர்டுஸு யார் நான் சொல்லுவேன். என்ன அவர் பேர் எங்கத்துக்காரன் சொன்னவன் யார், ஒரு ஆஃபீஸர் வீட்டில் வேலை செய்யலாம் ரூமில் அந்த ஆஃபீஸர் சொன்னாங்க தான் சொன்னேன். யார் அந்த ஆஃபீஸர் காரி துப்பு அவங்க எங்க செய்தி இவன் துப்பிக்க மேல அவர் ஏ நாயே உன் ஊரில் வேலை வெட்டியில் தானே என் வீட்டில் வந்து வேலை செய்கிற நீனா நான் எங்கே சோறு கொண்டு வரது என் பிள்ளைங்க ஏன் கேட்கல இல்லை இவ்வளோ யோகம் பார்க்குறேன். பத்து வருஷம் உங்களுக்கு இப்படி சொல்லிட்டாரு டே யோகியா அன்னைக்கு அவங்க வேலை நிறுத்திக்கணும். நாம் போடுற பிச்சில் சோறு கொண்டு வில்லேஜில் இருந்த நாய் என் பிள்ளைங்களை ஏன் தான் இருக்கிறாங்க சோறு கொண்டு வரணும் போடுறது அந்த வெளியே அன்னைக்காக போகிறதுல அவன் நான் வீரன். அது வந்து நம்ம சொல்லிட்டோம்னா டே கர்நாடகா ஸ்டேட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லும் சரி மூணு வேலை கறி சோறு துண்டோ எவ்வளோ கிராம சொல்லி கேஜி பண்ணிருக்காங்க. என்ன முதல் கொண்டுதான் இவங்க வெறும் என்ன கேட்டால் மட்டன் சிக்கன் ஃபிஷ் இவ்வளோதான் சொல்லக்கூடிய வெளியூர் காட்டுறேன். அதுவும் வாக்கு ஒரு கூட சாப்பிடுவாங்க வலிவலம் தான் வயசு எவ்வளோ பெரிய வயசு வச்சுருக்கிறாரு. இன்னைக்கு கூட மூணு வேலை கறி கூட வாணான்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா பங்களால நான் சாப்பிடும் போது அண்ணா மூலம் வந்தாங்கன்னா ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடும் ஒடிவெல்லாம் கே சொல்லா அவங்க சாப்பிடாதான் அனுப்பவே மாட்டேன். அப்போ நான் சொல்லுவேன் சேகர வந்தெல்லாம் இந்த வயசுக்கு போதும் போதுன்ற ஆனால் அண்ணாவுக்கு இருந்த வயசுலேயும் இவ்வளோ சாப்பிடாங்கன்னா அவங்க உள்ளத்துல மிஷின் எப்படி இருக்கும். தண்ணி அடிக்காத டம் அடிக்காத கஞ்சா அடிக்காத ஒழுக்குமா இருக்கிறதால தான் இந்த வயசில் கூட அவங்க இவ்வளோ சாப்பிட முடியும். நாம் சாப்பிட போகிற வயசு பார்க்க நாம் லக்ஸுரி நினைக்கிறோம் ஆடம்பரம் நினைக்கிறோம். நான் மச்சான் மாவு ரெண்டு போட்டில் பீர் அடிக்கிறோம் மச்சான் பப் அடிக்கிறோம். அவங்களுக்கு அந்த பழக்க இல்லாதான் இந்த வயசில் கூட மூணு தோசைனா பத்தாது நாலு தோசைனா பத்தாது என்னன்னா எத்தனை தோசை சாப்பிட்டோம்னு கேட்டேன். சில நேரத்தில் மூணு தோசை கொடுப்பாங்க வீட்டில் இருந்தாங்க ஒன்று தோசை நெஞ்சு நிற்கிறேன் நான். இது ஏன்னு கேட்டாக்கா கொழுப்பு குறைக்கணும் அப்படின்னா டாக்டர் நான் ஏன் டாக்டர் குறைக்கணும்னு கேட்டேன். இல்லை கொலாசால் குறைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கிறோம்னா இல்லை எல்லாம் எவ்வளோ திங்ஸ் கரெக்டானு கேட்டேன். தொப்பியை குறைக்கணுங்கிறாங்க நான் சாப்பாடு குறைச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா அது குறையிற மாதிரி இல்லை நிறைய எக்ஸசைஸ் பண்ணதால குறையன்னு சொல்லிட்டு பழைய தொழில் கேட்டுட்டேன். நம்ம ஊருக்காரங்க தான் அந்த டேஸ்ட் தெரியும். வெறும் இவங்க தான் சொன்னாங்க ஃபிஷ்ஷு சிக்கன் மொச்சன் கொஞ்சம் பேர் கேட்டால் போக்கு அவ்வளோதான் சொல்லுவான். என் ஊருக்காரங்க கேட்க பாருங்க தலைவலி இருந்து நாட்டில் இருந்து கணக்கில் இருந்து ஊரில் இருந்து எவனாலும் நீ போயிட்டு சின்ன மாதிரி சொல்லுவாங்க அவர் டேஸ்ட் அவர் மன உருவா சொன்னார் ரொம்ப அதனால தங்க வயல் பதினஞ்சாறு காலம் எப்படி போச்சுனாலும் ஆராய்ச்சி பண்ணி போகிறது அவசியம். அந்த அம்மா 35 ரூபாயில் ஒரு டைமஸ் லைட் கொடுக்குறாங்க போட வேண்டியதுதான் யாருமே மக்களுடைய வரி பணத்தில் ஒரு எம்எல்ஏ ஃபண்ட் கொடுத்துக்கிறாங்க. அந்த எம்எல்ஏ ஃபண்டை இன்னும் ரெண்டு நாளைக்குள்ளே நீ யூஸ் பண்ணணும். அவ்வளோ ஃபண்டை நீ ரிலீஸ் பண்ணணும் இல்லைன்னா இட் வில் கோ பேக். நீ அதுக்கு பில் கொடுக்கணும் அங்கே டிசி ஆஃபீஸில் சாங்ஷனிங் லெட்டர் கொடுக்கணும் அப்ரூவல் லெட்டர் கையில் கொடுக்கணும். இத்தனை எம்எல்ஏ ஃபண்ட் இதில் ரிலீஸ் பண்ணுங்க
ஒரு காசு 5 லட்சமாக போட்டுக்கிறாங்க, 35 ரூபாய்க்கு 35 போட்டுக்கிறாங்க, 1 கோடி 75 லட்சம் தான் அவங்க கூட்டி போறோம். 500 கோடி தகுந்த பதிவு அன்னதானம் நம் ஜன கோச்சர எங்கேயமா போச்சு 500 கோடி திருடி விட்டன. அதுதான் மற்றும் இவ்வளோதான் நீ செய்திருக்கிறாங்க. எப்போ 4 வருஷம் கொடுத்தேன் அதை நம்ம முன்சிபாலிட்டி பேருக்கு சொல்கிறாங்க. சோசியல் மீடியா தானே யாராவது கவுன்சிலிங் பார்த்தா இப்போ சொன்னேன் ஆசீர்வாதம் நல்லா பண்ணுறாங்க. எனக்கு உண்மையில் அவங்க ஒரு சர்ச்சு கொடுத்து பாத்திரம் ஆக்கலாம். யாருக்கும் கொடுக்காத ரூபா இந்த கவுன்சிலருக்கு நம்ம அம்மா 3 கோடி கொடுத்துக்கிறாங்க. ஒரு ஒரு கவுன்சிலருக்கு தேவையே சொல்கிறாரு. ஆனால் என்ன மட்டும் சொல்லவே மாட்டேங்க. நான் என்ன சொன்னால் குட்டு எழுதி வந்தவர்கள் இப்படி சரி சொல்லிட்டோம். நம்ம பிள்ளை தானே விடு என்ன ஒன்று இந்த வாரம் இந்த மாதம் வரைக்கும் நினைக்கிறேன். நான் அவர் கேட்கும்போதோ அம்மா எவ்வளோ செய்துக்கிறாங்கன்னா அது பழைய நினைவு கொஞ்சம் நினச்சி பாருங்கம்மா. அம்மா என்ன செய்தாங்க அப்பா என்ன செய்துக்கிறான்னு சொன்னீங்க. அப்போ அது என்ன சொன்னால் அரசியல் இதெல்லாம் இருக்கும். நான் அதை பேசுறது என் ஊர் மக்கள் எப்படி இருக்கு, என் தாய்மான மக்கள் எப்படி இருக்கணும், என் எம்பி சொல்றாரு எப்படி இருக்கு. மொதல் மொதல் எம்பி சொல்றாரு சிமெண்ட் ரோடு போட்டு காமிச்சு அண்ணன் மானம் பார்க்கணும் வீட்டு எதிர்ப்பு ஏரியாவில் சிமெண்ட் ரோடே இல்லைன்னு போது அண்ணன் மானியம்படி அண்ணன் வீட்டு எதிரில் தான் போட்டு கொடுத்தேன். அவன் புள்ள பெட்ரோல் பார்க்க உட்காந்து அப்பவும் ஒதுவாக போட்டா அந்த தில்லு மாதிரி உட்காந்து பிஜேபி பார்க்க ரெண்டு பேர் கூட உட்காந்து அந்த மாநில படம் பக்கா டிஎம்கே கலைஞர்னா ரொம்ப முடிவு. அவருக்குள்ள பிஜேபி சம்மந்தம் மேலே போய் சேர்ந்துருக்காரு. நான் இருக்க நண்பர்கள் எங்கள் வீட்டில் எந்த பாட்டு தான் இல்லையா பாலிவுட்டில் வாட் இஸ் பிஜேபி என் தாய்மான மூலம் தெரியும் வாட் இஸ் பிஜேபி எனக்கு ஆன்சர் பண்ண யாராவது கொடுத்தது வாட் இஸ் பிஜேபி. நம்ம ஊர் எம்பி முன்சாமி இதுவரைக்கும் நான் பற்றி எதுவும் காமெண்ட் அடிக்கவே இல்லை. மக்கள் ரீரிசைட் பண்ணோம் எஜுகேட்டட் என் ஊர் 7 டர்ம் 6 டர்ம் கொடுத்தோம் 7 டர்ம் கொடுத்தா முடியாது ஒன்றும் சொல்லி கேட்டார். 1 டர்ம் கொடுத்துக்கிறோம் 4 வருஷம் ஆயிடுச்சு எப்படின்னா சேர்ந்து நீங்கள் சேர்ந்து சேர்ந்துப்பாங்க. நான் அவரை பற்றி அரசியல் பேச விரும்பலை. ஏன்னா ஐயோ அவரை பற்றி பேசினா பயந்துட்டாரு. நானா அவரே கிடையாது அவரே கிடையாது நான் பயப்படுவதெல்லாம் நீ டிசைட் பண்ணுங்க பிஜேபி தானே சொல்கிறேன். ஒரு சோசியல் மீடியாவில் பார்த்துருக்கீங்கன்னா பார்த்துருப்பீங்க என் அரும தாய்மாரம் கூட ஒரு சிந்திக்கிற தாய் நீ யாருனா ஒரு அம்மா கிறிஸ்டா சேர்ந்துருக்காங்க கணவர் இருக்கிறாங்க சுதந்திரம் வரத்துக்கு முன்னே இந்தியாவில் எதிர்ப்பு தெரிவிச்சோம் காங்கிரஸ் கொடுக்க எதிர்ப்பு தெரிவிச்சோம் அசம்பியான பேசுனது கூட பெரிய விஷயம் ஆச்சு. ஆர்எஸ்எஸ் தலைவர் என்ன அவர் பேர் புல் புல் பறவை மேலே பறந்து வந்தார் அந்த மாதிரி இருந்தாங்கல்ல பச்சாசுகளா நீ பச்சுங்களா என்ன அவர் பேர் சாவர்கர் சொன்ன மாதிரி சர்வாக்கர். அப்போ அவர் என்ன சொன்னார் சர்வாக்கர் இது தேசத்துக்கு இது சுதந்திர போராட்டத்துக்கு எஷ்டெல்லாம் மாடிதாரோ அவரை பற்றி புகழ் இருக்கிறார். கேஜிபியில் வந்ததுன்னா ஆஃபீஸ் பில்லிங் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீ என்ன பேசுங்க கேஜிபியில் உனக்கு அங்கே இடம் இல்லைன்ற போலீஸ் டிபார்ட்மெண்ட் ட்ரைனிங் சென்டர் இடம் இல்லைன்ற இவ்வளோ இடம் இருக்குது நான் முயற்சி பண்ணி இடத்த போடுறேன் சொல்ல வேண்டியது தானே எப்படி இருந்தாங்க எங்கே இருந்தாங்க ஏன் சொல்ல ஏன் சொல்ல சர்வார்கரை பற்றி பேசுகிறாரு. என் அருமை பிஜேபி நண்பர்களே தெரிஞ்சுக்கோ சர்வார்கர் பலமுறை அந்தமானில் சுதந்திர போராட்டம் பண்ணுறதுக்கு உள்ள போல ஒரு மர்டர் கேஸில்
இவரையும் சேர்த்து விட்டு தான் அவர் அந்தமானுக்கு போனது. அங்கிருந்து பல முறை கடிதம் எழுதினார், மன்னிப்பு கடிதம் பிரிட்டிஷர்ஸ்க்கு, என்னை மன்னிச்சு வெளியே விட்டு. அதை இவர் சொல்றதே மந்திரவாதி போல இருக்கு. எப்படி வந்தார் அங்கிருந்து தப்பிச்சுன்னா, புல்புல் பறவை மேல உட்காந்து வந்தாங்க. எவ்வளவு இவர் பிரச்சனை யானை அவரை திருப்பி போடுற. இதை கேட்கணும் செல்விகாசி எம்எல்ஏ உள்ள 36 செல்விகாசி எம்எல்ஏ கேட்கிறாங்க. கவுண்டர் போன யோகத்தில் ஏன்னா அவன் அதை பத்தி படிக்கல. லண்டன் மாநாட்டில் பிரிட்டிஷர் ஆதிக்கத்தில் அப்ப இந்தியா கிடையாது, இந்துஸ்தான். அங்க சப்ஜெக்ட் வைக்கிறாங்க ரட்டமலை சீனிவாசன் ஃபர்ஸ்ட் மீட்டிங். பாபா சாஹேப் அம்பேத்கர் போய்கிறார், தந்தை சிவராஜ் பேசுறாங்களோ, பெரியாரும் அதே பாலிசி தான் பேசுறார். லண்டன் மாநாட்டில் பாபா சாஹேப் அம்பேத்கர் வச்சு என்ன தெரியுமா, இந்த மண்டல கால வச்சாரு, லண்டன் மாநாட்டில் கால வச்சார். மிஸ்டர் காந்தி வாட் இஸ் சேயிங் பை லிப்ஸ் நாட் ஃபார் த ஹார்ட் மேன். அவர் உதட்டில் சொல்ற தாத்தா குடும்பம் மேல நான் அனுபவிச்சு இதயத்திலிருந்து சொல்றேன், மை பீப்புள் ஷுட் கெட் ஃப்ரீடம் இன் திஸ் கண்ட்ரி, செப்பரேட் கண்ட்ரி. நான் எவர்களை அவ்வளவு படிச்சிருக்கோம். அன்னைக்கு மகாத்மா காந்தி இந்தியாவே தெய்வமா நினைக்கிற காலம், இந்தியாவே தெய்வமா நினைக்கிற மகாத்மா காந்தி. பாபா சாஹேப் அம்பேத்கர் அப்படின்னு நினைக்கவே இல்லை. உதட்டளவில் தான் மகாத்மா காந்தி மக்களுக்கு சொல்றாரு, தாத்தப்பட்ட மக்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும். அனுபவிச்சு வேதனைப்பட்டவன் நான் இணையத்தில் கேட்கிறேன், யார்கிட்ட, இங்கிலீஷ்கார கிட்ட. He has to do one man one vote. பண்ணதோ யார், பாபா சாஹேப் அம்பேத்கர். அதை பற்றி பேசணும். அவர் தலைவர், அவர் அவருக்காக வாழல, அவர் குடும்பத்தினால் வாழல, இந்திய ஜனநாயகத்தில் அத்தனை தாழ்த்தப்பட்ட பின்தங்கப்பட்ட வருத்தப்பட்டு வேதனைப்பட்ட மக்களுக்கு வாழ்ந்தவர் தான் பாபா சாஹேப் அம்பேத்கர். அதுக்கு மேல அனைத்து ஜாதிகளும் சமமா வாழணும், சமத்துவமா வாழணும். எந்த ஜாதியார் எங்கேயாவது ஒரு புரி அவரால் தப்பு நடந்ததுன்னு சொல்ல முடியுமா, எந்த பெண்களால் அவர் தப்பு நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? பெண்களை அடிமை முறை நடத்தணும் தான் பிராமணிசம் ஆர்எஸ்எஸ் குரூப், சொத்துல அவர்கள் பங்குலன்னு சொன்ன ஆர்எஸ்எஸ் குரூப், படிக்கக்கூடாதுன்னு சொன்ன ஆர்எஸ்எஸ் குரூப், அதே குரூப் தான் பிஜேபி. அதே பத்தி தான் நீ காட்டணும். ஹிஜாப் போட்டு போற பெண்ணுக்கு எக்ஸாம் எழுதி கொடுக்கணும், அப்ப நான் படிக்கக்கூடாதுன்னு தானே சொல்றேன். ஹிஜாப் போட்டேன் எக்ஸாம் எழுதி கொடுக்க வரக்கூடாதுன்றான். அது ஹிஜாப் போட்டதுனால தான் நீ முஸ்லீம் கண்டுபிடிக்கிற. அந்த ஹிஜாப் எடுத்து நீ முஸ்லீமா நீங்களை கண்டுபிடிக்க முடியுமா? பெருந்திருக்கிற ஒரு உலகத்தில் கடவுளால் படைக்கப்பட்ட அற்புதமான தெய்வம் தான். பெண்கள்னாவே ஆண்டவன் நமக்காக படைக்கப்பட்ட ஒரு தெய்வம். நான் இன்னைக்கு நேராக சந்திக்க முடியாது, யார் ரூபத்தில் நான் பூமிக்கு அனுப்பிக்கிறேன்டா, அவன் தான் உங்களுக்கு தாயா வருவா, அவன் தான் ஒரு தெய்வம்னு சொல்லி கொடுத்துருந்தான் ஆண்டவன். அதனால தான் நான் கோவிலுக்கு போகிறது அராசிமா, என் தெய்வம் என் கண் விட்டு போகும்போது எங்கன்னா நான் ஆண்டவர் நினைக்கிறேன். அதனால் கோவிலுக்கு நீங்கள் போய் கும்பிடுக்கணும், கும்பிடாது போவாங்கன்னா எதுக்கு தெரிவிக்கிறதே இல்லை. ஆனால் நம்ம ரூபாமா புதுசாக விதவிதமாக எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கல்வி கறி போடுவது மூட்டி, இல்லை கல்வி செய்தால் கீரை போடுவது, இல்லை பச்சைப்புள்ளி வெரைட்டி செய்துக்கிட்ட கீரை. அந்த காலத்தில் இருந்த உங்கள் ஊரில் எப்போ போய் கேளு, தின்காம கொஞ்சமும் ஒரு 130,000 ஓட்டு வச்சிருக்கிற நீ ஒட்டு மொத்தத்தை 60,000 ஓட்டை போட்டு உட்காரு, எது 30 எது வயது மனசாட்சி. இந்த மண்ணினுடைய அற்புதம் என்னன்னா, 4,000 வருஷத்துக்கு முன்னே எழுதி வச்சுக்கிறான். ஏதாச்சும் இதுதான் பவித்திரம். இப்போ
நல்லா சிந்தனை பண்ணுவோம். மாபல நாலாறு வருஷத்துக்கு எழுதிக்கிறோம் குருச்சாத்திரம். எது உண்மையோ எது பொய்யோ ஆராய்ச்சல், உண்மைங்கிறது பொய்யா இருக்க விட்டு, இதுதான் இதிகாசம் குரான். இது இல்லாத இந்த நாடே கிடையாது. கடவுள் இருக்கிறாரா இல்லையான ஒரு குறிப்பு, எனக்கு கடவுளை பிடிக்காத ஒருத்தர், நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், யாரும் சொல்லவே முடியாது. இல்லை முழுக்க தந்துடுவானா, அவன் காத்துவானே, இனிமையான பாட்டு தூந்துருவானா, இதெல்லாம் தூந்தாலும் நீ நடை போனதில்ல போனோம், எவனும் திறக்க முடியாது. அவர் என்னதான் திறந்துட்டு இருக்கோம், அது உண்மையிலையும் ஆசிரமிக்கிறதே இல்லை. எவனை ஆசிரமிக்கிறது எதிலையும் அடக்கிறவங்க அவரையும் ஆசையும் எடுக்க முடியாது. எவனாலே அந்த குருச்சேத்திரன்றது என்ன மகாபாரதம்னா, நம்ம ஊருக்கு எப்படி போடுறது, மகாபாரதம் முடிஞ்சிச்சு, போரெல்லாம் முடிஞ்சிச்சு. பதினேழாவது நாள் பதினெட்டாவது நாள் துரியனை போட்டு ஒரு தண்ணிக்குள்ள ஒழிஞ்சிடறான். அவன் சாகும் போது அவன் மாமன் சொல்லிட்டு போனான், சஞ்சீவினி மந்திரத்தை தண்ணிக்குள்ளே போய் உட்காந்து நீ பண்ணினா, உன் ஞாபகத்துக்கு போனாலும் ஒரு உனக்கு ஒரு ரிஷி கொடுத்தானே, அது உள்ளே போய் உட்காந்தினா உன் கூட இருக்கிற தம்பி மாறுவான், உன் கூட சத்தம் அத்தனை பேரும் அந்த மந்திர சக்தியால் அதை கரெக்டாக செஞ்சிட்டுனா மறுபடியும் உயிரோட வந்துடுவானா துரியோதனா, நீ போர்க்களத்தில் எடுத்துனா எவ்வளோ பெரிய ஆபத்து பாரு. இதை கிருஷ்ணர் எப்பவுமே காப்பாற்றினவங்க தான். அங்கே பெரிய அயோத்தியார்னா சாட்சாத் கிருஷ்ணன் தான். அவர் இதை கேட்டுட்டு கண்டுபிடிச்சிட்டார், ஓ சஞ்சீவினி மந்திரம் சொல்றது தண்ணி கொண்டு போயிடுவோம். அதை என்ன இருந்தாலும் தேட முடியல, தேடுறாங்க தேடுறாங்க கிடைக்கல. இவங்க காற்றுல வனவாசம் இருக்கும்போதோ, ரொம்ப சிம்பிளாக சொல்றாரு, பெரிய சிஸ்டி காற்றுல வனவாசம் போது பீமனுக்கு கருதி மனம் ஜாஸ்தி, ரொம்ப கருதியாக இருப்பான். மருத்துவமானவர் ரொம்ப கருதியாக இருப்பான். இந்த வேடத்தில் மக்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுருந்தான். இவனுக்கு கிடைக்கிறதெல்லாம் அவங்க கொடுத்துருந்தான், அவங்க வேண்டிய உதவியெல்லாம் செய்து வச்சதுனால அந்த வேட குளத்துல இவன் நண்பனாயிருக்கும். இவங்களுக்கு தேவையில் வரும்போதோ அந்த பழக்கப்பட்டவனால் துரியோதனை கேட்குறாங்கன்னா, நீங்கள் தேவையில் வந்து துரியோதனை தானே, ஆமாம் உங்களுக்கு எப்படி தெரியும், உங்ககிட்ட நான் யாரும் தேவையில்லை, நான் துரியோதனை தான் இருக்கோம். அவருடைய கால் பாரு பின்பக்கமே நடந்து போய்க்குது, முன்பக்கம் நடந்து போகிறாங்க. பீமா அதை பார்த்துட்டு யார் பின்பக்கம் நடந்து போச்சு, முன்னாடி போகும்போது யாரும் வராங்க இப்படி இப்படி பார்க்கக்கூடா, இப்படியே பார்க்கணும்னா கேட்கறது இல்லை. நம்மளை யாரை கொடுத்துல போட தெரியக்கூடாது, பின்பக்கமே நடந்து கால் பார்த்து காமிச்சிடணும். அதை கண்டுபிடிச்சிட்டான். இப்போ இவன் தண்ணி குளிர்றான், இவன் இந்த ஜபத்தை செய்து முடிச்சுட்டான்னா சர்ச்சைக்கு போகிறீங்க, ப்ரேயர் பண்ணுறீங்க, லிங்க் பீரியடு, அந்த ப்ரேயரில் ஒன்று ஒரு நான் தன் சக்தி உருகும், அதை இன்னொருத்த காட்ட முடியாது, நீ தான் உணரணும். உன்னுடைய பக்தியை நீ தான் உணர்வுடைய இன்னொரு கருத்தை காட்ட முடியாது. ஐயோ சில்லுங்கிறது உணர்வுனாக்கா எனக்கு தெரியல அப்படின்னா மிச்சம் உணர முடியாது. சில்லுன்னு இருக்காங்க அவங்க உணர்ந்தால் தான் அது தாய் பாசம் நீ உணரணும், உனக்கு சொல்லி கொடுக்க கூடாது. அந்த மாதிரி இப்படி ஐயமேன்றதுக்காக திட்ட சொல்றதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. துரியோதனன் திட்ட பீமன் திட்டம் நம்ம ஊரில் சொன்னால எக்கச்சக்கமாக அதே தான் அப்படி திட்டிக்கிறாங்கக்கா, என்னன்னா அவங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக எழுதிக்கிறாங்க, நம்ம தெளிவு எடுத்துட்டு சொல்றோம். அவங்க பால் ஏறோட எழுதிக்கிறாங்க, நம்ம பால் எடுத்துட்டு சொல்றோம். ஏன் பாட்டு சொன்னாங்கிற பதிலாக ஏந்திரா இல்லையா அப்படின்னு திட்டம் அதே தான் அங்கே நடந்தது. டே துரியோதனா மானம் கெட்டவனே, நீ எல்லாம் ஒரு வீரனாடா, உன் கூட பிறந்த பேசுறப்பா உட்காந்து சும்மா உட்காந்து ஒரு தேங்க்ஸ் போட்டு மீட்டிங்ல இல்லை உட்காந்துப்பா. 99 பேரும் செத்துட்டான், நீ ஒன்றிதான் உன் சேனாதிபதிகளும் செத்துட்டான், கோடிக்கணக்கான மக்கள் செத்துட்டான்டா, உயிருக்கு உயிரா கோடிக்கணக்கான அறிவுரை எழுதுகிற மாமன் சதுனி நேத்தான் செத்தான். இவ்வளோதான் செத்து கூட உனக்கு என்னன்னா ஆசை உள்ள உட்காந்துக்கிட்டு போடா வெளியே அவன் மானஸ் சொன்னேன், பிறந்திலிருந்தே அவன் தங்கத்திலே வாழ்ந்தவன், கஷ்டம் என்னன்னு தெரியாத வாழ்ந்தவன், அந்த ஆக்ரோஷில் அவன் கோபத்தில் வெளியே ஏற்றுவான். விரோத காலில் அவன் நினைக்கிறான், அவன் பூமியில் முதல் முதல் பட்ட விரோத காலம் அன்னைக்கு தான். ஏன்னா அந்த சஞ்சீவினி மந்திரம் சொல்லும் போதோ காலில் இருக்கிற செருப்புனால கழிவுகளை குட்டி வச்சுட்டு தான் போகணும், அதை கழிச்சி வச்சுட்டு போன காலோட ஏறிச்சு வந்தா வெள்ள காலில் தான் நடக்கணும். அப்படி நடக்க போதோ இவன் கால் சிவந்து போயிடுது, எப்படியே அப்புறம் வாழ்ந்து வாழ்ந்துருப்பான், சிவந்து போயிடுது. தர்மருக்கு தேர்ல நிற்கிறாரு அர்ஜுன பீம நகல சகாதேவர் கிருஷ்ணரும் தேர்ந்தார், தர்மர் திடீர்னு தேர்ந்தார். துரியோதனன் பார்த்தா கிருஷ்ணன் ஒரே ஷாக்கு, இப்போ என்ன தெரியல சொன்னி இந்த நேரத்தில் அவங்கள்ட்ட போனான்,
சமண சாயங்கள் எல்லாம் சொல்லி தொலைச்சு கொண்டு போனா அங்க கூந்தல் இவனை சத்தா இவன் ரத்தத்தில் தான் கழுவினா கூந்தல் உங்களுக்கு துரோகி சொல்லிக்கிறான், இவங்க சாமோட கூட மாட்டேன்னு சொல்லி பீமன் சொல்லிக்கிறான், இவங்க சத்தியெல்லாம் வந்து வேஸ்டா போச்சுனா இவங்க எல்லாம் நகரத்துக்கு தானே போவாங்களோ இவங்களையான இந்த சனியை விட்டு போறான்ட்டு கிருஷ்ணர் ஒரே கவலை. ஆனால் தர்மர் அங்கே போனான், போயிட்டு துரியோதன எதிரில் முட்டி போட்டு கையை மீட்டி ஒரு வார்த்தை சொன்னாரான், இவ்வளோ பெரிய போர் முடிஞ்சிருக்குது துரியோதனா என் சகோதரனே நீயே இல்லாதனால நீ சொன்ன நாங்கள் எல்லாரும் கூட காட்டுக்கு போயிட்டேன், என் தம்பி மருந்தெல்லாம் கூட என்னை எதிர்த்து பேச மாட்டாங்களா, நீ எதுக்கு நான் நாட்டேன் போனா தெரிஞ்சலாம் நான் முட்டி போட்டு ஏன் உலகத்திலே சிறந்தது அன்னதானம், அதோட ஆயுத உலக சிறந்தது அறிவு தானம், அதோட லட்சக்கணக்கு சிறந்தது சொல்லுங்க ரத்த தானம், இந்த தானத்தை பற்றி சொல்லுங்க அதோட சிறந்தது நிதானம், அவரை பார்த்தாக்க கல்லூரி முடியுமா அதான் ஊர் புண்ணமா இருந்தானா அதை முத்தம் பண்ண மாட்டேன் அறிவில் நினைச்சு அவருக்கு எஸ் ஒவ்வொரு மூலிகை மண்ணில் பிறந்த ஒரு சக்தி இருக்கும்னு சொன்னேன் அதுக்கு அது உதாரணம், அந்த புக்கை படிக்கிறனாக்கா மனிதர்கள் இங்கே படிக்கிற ஒரு வார்த்தை சொல்றதுக்கு அந்த சிம்பிளாக சொல்லப்பா நிதானம், நிதானத்தோட பல கோடி சக்தி வாய்ந்தது சமாதானம், அந்த சமாதானத்தை தான் முட்டி போட்டு அவன் சொன்னான், சமாதானமா போயிருந்தா சச்சிவ பண்ணடா இந்த சமாதானத்தை எவன் வெல்றானோ அவன் தான் இந்த உலகமே அமைதியாக என் வாலிபா அதை நீ அடையத்துக்குள்ள வயசாக இருப்பேன் இப்போ ஏற்றுக்க மாட்டேன் உங்க உடல் அந்த வயசு போலாடு இளைஞர் காலம்னா ஒரு இலை கொட்டி தான் தீரும், துணி காலம் துணிச்சு தான் தீரும், வாலிபா துணிக்கு இதெல்லாம் செய்யும் என்னன்னா ஓவரா துடுக்க போறோம் வாங்கி போறோம் கொஞ்சம் துடுப்பாங்க தச்சு அந்த சமாதானத்தோட கேட்டானா எங்க குருச்சேத்திரத்தில் துரியோதன ஒரு வார்த்தை சொன்னானா தர்மா ஒரு வயசு தான் டிஃப்ரெண்ட் ரெண்டு பேரும் முட்டா நீ போடுற பிச்சில் நான் உயிர் வாழ்ந்து வாழணுமாடா, நீ கொடுக்கறதுல நான் வாழ்ந்து தீர்ந்தோமா, ஒரு காலம் முடியாதமா அந்த குருச்சேத்திரத்தில் எப்படி தர்ம இவ்வளோ ஆயிக்கூடோ தம்பிக்கு உன்னை நான் எடுத்துக்கடா துரியா நீ எடுத்துக்கோ எனக்கு வானா நான் காட்டுக்கு போறேன் நீ உனக்கு வேலைக்காரனாக்குறேன் என் தம்பி மக்கள் அத்தனை பேர் உனக்கு வேலைக்காரனா வைக்கிறேன் சமாதானமா போயிடலாம் வேண்டாம் ஆனால் அதை ஒத்துக்கிச்சு, எப்படி தர்ம கையை நீட்டி இவங்க நடந்து கூடோ தம்பி ஏன்னா இப்படி கேட்கிற டீசன் பண்ணுவோம் அதை கேட்கும் போதோ நூறு பிள்ளைகளை பெற்று ஒரு பிள்ளை கூட இந்த உயிரோட தருமா எனக்கு யாரா கொல்லி கொள்ளுங்க என் பெரியம்மா பெரியப்பா கேட்டா யார் பதில் சொன்னோம் கேட்டான், என் பெரியப்பா பெரியம்மாவுக்கு அவன் ஒருத்தனா இருக்க கொல்லி போடுறதுக்கு அவன் ஒருத்தனாலே விட்டுக்கிறானே நினைக்கிட்டோம் நாங்கள் நான் காட்டுக்கு போயிடுவோம் அவன் வாழணும்னு சொன்னான், ஏன்னா எப்படி அவனை எஞ்சி கேட்டு இப்படி சொன்னானோ 15 நாடு வேணும் இந்த குருச்சேத்திரத்தை நம்ம போட்ட விட்டோம் இன்னைக்கு அதே முட்டி போட்டு என் தாய்மார்கள் கிட்ட கை நீட்டி தகுற நீ மாவட்டத்துக்கு நான் வாழ்த்துல நான் துரியோதனன் சொல்லுவேன் நீ போன பிச்சில நான் வாழ மாட்டேன் ஆனால் என் மாநிலம் வாழ வைக்கிறேன் என் மக்கள் மறுமலர்ச்சி கூட இதை ஏன் இன்னும் தீவிரமாக உங்கள்கிட்ட நான் சொன்னேன் இதன்னா நேற்று ஒரு நாள் 5 மணிக்கு எழுந்து 5.5 மணிக்கு மாநிலம் போயிட்டு அவங்களுக்கு அவங்க சந்திக்கணும்னு சொன்னாங்கன்றதுக்காக ஸ்வீட் எடுத்துட்டு போவோம் உகாதிக்கெல்லாம் இல்லை வெறும் தெரியும் எப்படி போவான், இப்போ வீட்டுக்கு தாய் மாமனும் அண்ணனும் சித்தப்பனும் வரணும் குழந்தைங்க என்ன பண்ணும் சாக்லேட் வாங்கி போடல யாருக்கும் வீட்டில் வாங்கி கொடுத்தாரோ எங்கள் மாமா சாக்லேட் வந்தாங்க எங்கள் பெரியப்பா வாங்கி வந்தாங்க எங்கள் சித்தப்பன் வந்தாங்க எங்கள் அண்ணன் ஊரில் இருந்து வாங்கி வந்தாரு அதுதான் சொல்லுவாங்க, இப்போ யான் சகோதர சகோதரி சந்திக்கிட்டு ஸ்வீட் எடுத்துகிட்டு போங்க கொடுத்துட்டு வந்தேன் ரெண்டு சேர்த்துக்கிட்டோம் எல்லாரும் ஜனாத வீட்டில் காஃபி குடிக்கிறாங்க நான் அவங்க ஊர் போயிட்டு வீட்டுக்கு வந்து செப்பில் உட்காந்தேன் ஜூஸ் குடித்தேன் ஒரு நாளைக்கு
என் பிள்ளைகள் முன்னூறு தரத்தில் ஒரு சண்டே தவறாக போயிடுவாங்களே, என் பிள்ளைகள் எவ்வளோ கஷ்டத்தை நான் சிந்திக்க வச்சுட்டு சொல்றேன். என்ன கூட என் ஷோல்டருக்கு ஆம்ஸுக்கு 30 கை போன்ற எக்ஸசைஸ் பண்ணுற உடம்புக்கு, இந்த உடம்புல இந்த உடம்பு வெளியாக போயிட்டு வந்தது எனக்கு தயாராக தோணுது. என் பிள்ளைங்க 4 மணிக்கு இருந்து 5 மணிக்கு இருக்கும், 5 மணிக்கு இருந்து சொன்னார்கள் இருக்கும். எனக்கு தெரியும் என்னுடைய ஆணவ அனுபவ தீவில் நாம் எல்லாத்தையும் போட்ட வேண்டிய என் பிள்ளைகளை போட்ட கொடுத்தா இப்ப உணர்ற என்னைக்கு உணர்றேன் நான் என்ன அவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க நான் என்ன புரிஞ்சுக்கிறாங்களோ எத்தனை முறை புரிஞ்சுக்கிறாங்க சரி. 94 1 ரூபாய் செலவு பண்ணது என்ன எம்எல்ஏ உருவாக்குறேன் தங்கவயல் மண் 2004 10 பைசா செலவு பண்ணது மறுபடியும் எம்எல்ஏ ஆகிறது தங்கவயல் மண். இதுதான் குருச்சாத்திரம், இந்த குருச்சாத்திரத்தில் தான் நம்ம போராடணும். 4000 வருஷத்துக்கு கம்பேர் பண்ணி பாரு குருச்சாத்திரம் நான் புனித பூமின்னுவோம். தங்கவயல் ஒரு புனித பூமி, எத்தனையோ பேர் உருவாக்கி விட்டது, அறிவாளிகள் உருவாக்கி விட்டது, திறமசாலைகள் உருவாக்குறது, வேர்ல்டு லெவலில் ஃபுட்பால் உருவாக்குறது, அத்லெட் உருவாக்குறது, இது அற்புதமான மண்ணு. இது நம்ம போட்ட விட்டோம் பண்ணியப்போ அடி வாங்குவோம் வாங்குவோம் தங்கத்தை சுடர் சுடர் செலுக்குமே அந்த மாதிரி மைண்டில் அடி வாங்குவோம் 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 சிந்தனை ஓடும் போதும் என் மக்களுக்காக நான் என்ன தியாகம் பண்ணியே தீரணும் ஒரு முடிவெடுக்கிறது தான் இந்த தேர்தல் நாங்கள் அதி தீவிரமாக இறங்க பேச ஆரம்பிச்சு. நீ வாழ இவங்க மேல குறை சொல்லிக்கிட்டு அந்த எம்எல்ஏ ராமகாட்சி தெரியல நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவசரம் முருங்கரை போட்டு தாய்மார் பணம் செய்து இல்லையா அந்த மாதிரி வச்சு ராம பாப்பாங்க அவசரம் வேற என்ன பண்ண முடியும். முருங்க மரத்தை வீட்டு எதிர வைக்காதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க சரிமா, அண்ணா முருங்க மரத்தை வீட்டு எதிர வைக்காத என்ன தெரியல எப்படி வேப்ப மரம் உச்சியில் நின்று பேயும்னு ஆறதில்லை இளையான போத சொல்லி வைப்பாரோ உன் வீரத்தை பிஞ்சி இலக்கி விடுவாரோ வேலையற்ற மூரர்களை மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாதே. முருகத்து மரத்தை கை வச்சுமா அது வீட்டு எதிரில் வச்சா அதுக்கு ஸ்ட்ரென்த் கம்மி, ஆனால் அது இலை அவரோட காயெல்லாம் செஞ்சு அந்த மரம் செஞ்சு கம்மி பிள்ளைங்க ஓடியாடுறாங்க காத்தடிச்சுடா முடிஞ்சு விழுந்துடும் அது மேலே எதில் தானே புளி விளையாடலாம் பின்னாடி போயிட்டு விளையாண்டுருக்கோம் அந்த ஆபத்து வரக்கூடாது வயசான மேலே விழுந்துடும் திடீர்னு ஒரு காத்தடிச்சா ரெண்டாவது அது கம்பளி பிடிச்சிங்க இருக்கும் முருங்க மரத்தில் இந்த பிஸ்னஸ் ஆகிறது அந்த கம்பளி பிடிச்சா மெதுவாக எதிரில் இருந்துச்சுன்னா அன்புக்குள்ள விழுந்துடும் அதெல்லாம் வந்து குடும்பத்துக்காகாது நல்லது இல்லை கம்பளி பிடிச்சாலும் நம்ம கழிக்கும் மரம் விழுந்துடும் அதனால் பின்னாடி வைக்காத எப்படி பேய்களாக இல்லை இதுதான் சிந்திச்சு பக்கத்தில் அந்த மாதிரி நம்ம ஊரில் நம்ம மண்ணை முன்னேற்றம்தான் நீங்கள் அடுத்தவரை பற்றி நம்ம குறை சொல்கிறது காட்டினோம் என்ன மக்கள் குடிக்க தண்ணி இல்லை ரோடு இல்லை டாய்லெட் இல்லை அண்டர் கிரவுண்ட் பைலைட் சிஸ்டம் வாலி மாறி தெரிஞ்சுக்கிறோம் அது கொண்டாந்து நான் வேர்ல்டு பேங்க்கில் 94 ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்கில் 2004 எம்பி பிரகாஷன் போதும் ஹோல்டில் அட்டாச் பண்ணுவேன் நான் என் கேஜி போர்டில் இருக்குதுமே இங்கே நம்ம முனிசிபாலிட்டி துட்டு கட்டினாலே 9 லேக்ஸ் ருபீஸ் அதுக்கு இன்ச்சு வச்சுருக்கோம் கட்டினதாக சேர்த்து விட்டுருந்தான் எம்எல்ஏ போர்டில் எப்படி ரிலீஸ் பண்ணி கொடுத்தாங்க அந்த ஒரு கமிஷன் இருக்கும் அப்போ அதை அட்டாச் பண்ணாங்க அன்றைக்கி சாய்ச்சினாங்க நேஸ்டிகர் கேஜி போர்டில் தான் இதுக்கு டாக்டர் போகணும் இன்றைக்கி அந்த அண்டர் கிரவுண்ட் ட்ரைனர்ஸில் ஒரு எம்எல்ஏ கிட்ட நீ நம்ம கேள்வி என் மக்கள் பற்றி நினைக்கிறேன் வாங்கிக்கிறேன் 100 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க அண்டர் கிரவுண்ட் ட்ரைனர் சிஸ்டம்னா என்ன காலாவே இருக்கக்கூடாது நீ டைனேஜெல்லாம் மாடி கொடுத்து விட்டு அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்தவங்க காவையாக வெளியே வருது காவை வெளியே வரலாமா எல்லாம் பூமிக்குள்ளே போகணும் இதுதான் அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் அதான் நான் மைக்கில் பண்ணிக்கிறேன் பார்த்துருக்கீங்களா எல்லா ஊரோட பங்காட்சாங்க ஒரு லிங்க் போட்டு அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் கரெக்ட் எதிரில் இருக்கிற வீடு மட்டும் கரெக்ஷன் பண்ணிக்கிறான் வீட்டுக்கு பின்னாடி பெரிய பெரிய கம்பெனி இருக்குது நான் மைனிங்கில் அவங்க கனெக்ஷன் நான் காவல் தானே போயிட்டு அப்போ அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் தான் போயிருக்கு வாட் இஸ் த வேல்யூ என்கொயரி பண்ணியா அது மேலே ஸ்டாப் பண்ணியா அர்ஜென்ட் அர்ஜென்ட்டா வல்லது சொல்லி முனிசிபாலிட்டி டேக் ஓவர் மாதிரி மாற்ற போடுறதுல எவன் ஒப்பு காட்டுவாங்க கணக்கு அவனுக்கு
நீங்க உன் பாட்டுக்கு தோத்து கொடுப்போம், நான் தானே நீ அழுதி விடுவோம். அவன் புண்ணிய வெற்றி தாயே, நான் தானே அழுதி அதுக்குள்ள எதுக்கொலி பண்றது. வானாலும் என் கொலியில போனாக்கா வேலையை பிடிச்சவே மக்களுக்கு ஏன் நீ கேட்கல? நல்ல கவர்மெண்ட், நல்ல கவர்மெண்ட் சபை ஏன் கேட்கல? இவன் வேதனை சீட்டு கிடைக்குமா இல்லையா, சீட்டு கிடைக்குமா இல்லையா, சீட்டு இதுதான் இவன் வேதனை. இவர் டான்ஸ் ஆடுற மைக்கேல் ஜாக்சன். கேண்டீஸ்ல ஜெய்பின் சொல்லிட்டு அவங்க பேசி சுடிதார் போட்டு அந்த புள்ள ஆரம்பிச்ச டான்ஸ் மகன் அது எதுல நீ ஒண்ணுமே கேட்காத அப்பா நீங்க செட்ல இவன் ஏதோ இங்க போய் கத்துன்னு டான்ஸ் ஆடுறதுக்கு அது மியூசிக் வெறும் கேட்டான். மாமனார் சாப்பிடுறதுக்கு மோலாடி பிள்ளைங்க டான்ஸ் வந்து போறாங்க, ஒரு சினிமா டைரக்டர் கூட இருக்க முடியாது. இத்த எதில் காட்டுறாங்க ரொம்ப டான்ஸ் ஆடாத மாதிரி நாங்க ஆனா டான்ஸ் நடராஜர் சிவபெருமான் கூட யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி புள்ளியா. இது ஸ்டேஜில் அட்ராக்டிவ் பண்ணுவாராம். உட்கார் பத்து வருஷம் ஒன்று அம்மா கொடுத்து ஊர் குட்டி சோறாக்கி அந்த ஆங்காங்கிற வாலிபன் உங்களுக்கு வந்து நம்பி ஏன் வந்து தீவிரமாக கொடுத்தாங்க. எனக்கு முன்ன இந்த பிஜேபி கவுன்சில் கொடுத்துருந்து அது கேபிள் டிவி போட்டுருந்தேன். அவர் கேபிள் டிவி போடும்போது கூட என்ன அப்போ வந்து மக்களுக்காக செய்திருக்க கூட தந்தேன். இவங்க சண்டை போட்டுருந்தாங்க. அவர் ஏன் நாங்கள் சோசியல் மீடியாவில் சொன்னேன்னா, நான் மண்ணில் போடணும், நான் உங்கள் இது வரைக்கும் என்ன ஒரு துரோகம் பண்ணியிருக்கலாம், ஒரு தப்பு பண்ணியிருக்கணும். நீ பிஜேபி கவுன்சில் கூட உங்களை எதிர்த்தா நான் எதிர்த்துருக்கலாம். ஒன்றுமே இல்லை, எவன் பேச்சோ கேட்டுக்கல. பிஜேபி நான் சொல்றேன், அந்த பஸ் என்ன திறந்து ராமக்காண்டிய பஸ் ராமக்கா திறந்து அப்ப யார் சீஃப் மினிஸ்டர் குமாரசாமி, நான் எம்எல்ஏ ராமக்கா தரணுமா? இது சொல்றதுக்கு நியாயமா? என்பிசில பிரிட்ஜ் ஆச்சுன்னு போயிட்டு சொன்னாங்க எல்லாம் மழை வந்து மற்ற லட்சணம் போயிட்டாரு கட்டி கொடுப்பீங்களா? டாய்லெட் தட்டி எல்லாம் கேள்வி சார் கட்டி கொடுப்பீங்களா? என்ட்ரி சமையல் நான் நினைக்கலையா? எனக்கு இவங்களாம் எதிரி தூக்கி விடணும். அவனும் இவங்க விளையாடா நான் ஜெயிக்கிறதுக்கு இன்னொரு ரத்தம் சிந்தக்கூடாதுன்னு நினைக்கிறோட ராஜேந்தர் ஏதாவது ஒரு பண்ணுவோம். இவருக்கு நான் இன்னொரு புள்ளியை அழிச்சு நான் அந்த பதவியில் உட்காரணும். அப்படியே பதவியோட தேவை யார் தம்பி உடம்புல அடிப்பட்டாக்கா எனக்கு துடிக்கும் போது உன் உடம்புல போட்டால் எனக்கு துடிக்காது. ஏன் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்க சில விஷயத்துக்கு போகிறேன். எங்கள் போலீஸ்க்கு அந்த புள்ளி அடிச்சுக்க போகிறாங்களோ நல்ல ஒன்றா கட்டணும். அப்புறம் அதை அடித்த பிறகு அச்சு அடியாமல் திருப்பி கொடுத்துருக்க குத்துவாங்க பேங்கில் போட்டு. இதுக்கு தான் உங்களுக்கு சொல்ல போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க கோர்ட்டுக்கு போவாங்க. நான் சொன்னது ஒரு கஷ்டமாக இருக்கும், பட் எனக்கு பரவாயில்ல. போலீஸ் ஒரு லீடரு நான் அயோக்கியம் பண்ணாலும் சம்பளம் எவ்வளோ அயோக்கியம் பண்ணாலும் தோட்டத்தில் வந்து செத்தை போட்டான். போலீஸ்காரங்க என்ன பண்ணாக்கா கேஸ் போட்டாங்களா? அவங்க பிள்ளைங்க யாரும் கம்ப்ளைண்ட் சோ போட்டோ கேஸ் ஏன் போடல? அவங்க பிள்ளை கொடுத்தாலும் கொடுக்குறியும் சோ போட்டோ கேஸ் வைட்டு மேடி நீயே போடல. அவங்க தண்ணி செய்ய கம்ப்ளைண்ட் வந்தால் தான் பண்ணுவீங்களா? ரோட்டில் ஓட்டம் அடிச்சுட்டு கீழே கொண்டு போயிடலாம். யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அதனால அவன் சேர்த்துட்டான் நல்ல விட்டுருவியா? அவங்களுக்கு அதிகாரம் இருந்தாலும் இன்றைக்கி கேஸை போடல. அதெல்லாம் ரிமோட் ஆகாத போயிடும். நான் நல்ல மாதிரி போய் சேர்ந்து அப்போ அந்த தம்பியை பேட்டி கொடுத்தாரு. அதான் நான் கவனம் சொல்லிட்டேன், நான் உங்களுக்கு எதிரிங்களே எவ்வளோ ஒருத்தன் நீ வெறும் பிஜேபி ஒரு கவுன்சிலருக்கு கோசம் என்ன நீ குறைச்சி பேச முடியுமா? நான் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகணும், உன்னை எவ்வளோ ஒருத்தன் குறைச்சி பேசுகிறான் வெளியூர் வேறு ஷூ கட்டு நடிக்கணும். நீ யார் புள்ள யார் பண்ண அரசியல்வாதி பேசுறவங்களுக்கு நான் கவுண்ட் கொடுக்குறேன். லெட் ஹிம் கம் எனி பிகெஸ்ட் லீடர் ஆஃப் யுவர் பிஜேபி ஆன்மீகனா என்ன நான் மெட்ராஸில் பேசுகிறாங்களே இங்கே பேசு ஆன்மீகனா என்ன நான் சொல்லிக் கொடுக்குறேன். நான் சொல்லிக் கொடுக்குற ஆன்மீகத்தை பற்றி பேசலாமா பிஜேபி? அதுதான் ஆன்மீகம் பற்றி தான், வேறு ஒன்று ஒன்றும் செய்ய முடியாது. மக்களுக்கு கேட்டு ஏற்றினே போகிறான் பிஜேபி. உங்கள் அம்மாவை கேட்டு போகிறார் அந்த கஷ்டம் எவ்வளோ தெரியும், உழைக்கிற உங்கள் அப்பாவை கேட்டு போகிறார் கஷ்டம் தெரியும். அந்த தாய் காஃபி சூடு பண்ணி குடிச்சாக்க கேஸ் ஆகிடுமே, நீ வந்தால் சோறு சூடு பண்ணி கொடுத்து உட்காந்து காத்துக்கிறவடா அவளுக்கு தான் தெரியாத கஷ்டம். தோசை சுட்டான்னு ஆடிட்டு இருக்கா இல்லை புள்ள வருவான் அவனுக்கு சுட்டு கொடுக்குறான். ஏன்
கேஸ் தீர்ந்துடும் நான் சாப்பிட்டோம் என் பிள்ளைக்கு இருக்கட்டும் என் பொண்ணுக்கு இருக்கணும் நினைக்கிறப்பா அவர்தான் அம்மா அதான் அம்மா. நான் இருக்கும் போது 10 லிட்டர் கெரோசின் கையில் வாங்கி கொடுத்த தாய்மாரி கிட்ட அதுக்கப்புறம் கெரோசினுக்கு எவ்வளோ நஷ்டம் பண்ணுவேன் யூனிவர்ஸ் பண்ண என்ன பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா சர்வ நாசம் இந்தியா. நேஷனல் பாலிடிக்ஸ் நான் பேசணும் நேஷனல் பாலிடிக்ஸ் பேசுறது எனக்கு யூ பண்ண லீடர் ஒன்றும் கேட்கிட்டு அவங்க நிற்கிறேன் காசு போட்டு ஏமாத்தி எம்பி எம்எல்ஏ ஆகிட்டு நான் கிடையாது கண் கண்ட தெய்வம் படிச்சு 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 அவருடைய ஆத்மாவில் ஒளி எங்கள் உடம்புல பட்டு நாங்கள் அதை படிச்சு மேலே வந்து ஸ்டேஜில் இருந்து ஃபைட் பண்றோம். We are fighters for the people, not for the looters. We are fight for the fighters, not for looters. இது நீங்க ஞாபகம் ஏமாத்த தாய்மார ஏமாத்த அப்படி ஒன்று நானே நான் வந்த உடனே உங்களுக்கு பாதாரம் தேனாரம் ஓடாது. அதனால் என்னுடைய அருமை பிஜேபி நண்பர்கள் அந்த இளைஞர்களே நான் உனக்காக இந்த மண்ணுக்காக உன் வருங்கால பிள்ளைங்க எழுதி கொடுக்க அதுகளுக்கு வருங்காலத்தில் என்ன பண்ணுவோம் தெரியுமா ஃபேஷன் எடுத்துருக்கிறான் இன்னைக்கு ஆட்டோ ஓட்டுறது எவ்வளோ கஷ்டம் ஒழிக்கிறவங்க எவ்வளோ கஷ்டம் இருக்கும். ஆனால் ஒருத்தர் ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தை எங்கே படிக்க வச்சுக்கிறார் படிக்கிறாங்க அம்மா மேலே பையன் வச்சுருந்தோம் அப்பா மேலே பையன் வச்சுருந்தோம் படித்தோம் இன்றைக்கே வாலிபன் ஃப்ரீயாக விட்டது தாய் தந்தையார் என்ன வாலிபனை பிள்ளை தொற்று அடிச்சா போச்சுட்டு இருந்தாங்க எங்கள் அம்மா இந்த அம்மா மாதிரியே புள்ளி கேட்டது அம்மா மாதிரி புள்ளி கேட்டது இந்த மாதத்தை அவன் அப்பா திணிக்கிறது சும்மா சும்மா புள்ளி திட்டாங்கன்னா அவன் செல்போன் கேட்டு வாங்கி கொடுத்து என்ன போகுது வாங்கி கொடுத்தா தானே வேணா அவர் 12 மணிக்கு அறியா வேலை புரிஞ்சுக்கிறது எட்டி எட்டி பார்த்து இது வாங்கி கொடுத்து இதை வாங்கி கொடுத்தா ரொம்ப பெரிய காலத்தில் சாப்பிடாது ஓட்டுக்கார சொல்லு வெச்சா ஒரு போன ஆளவே என்ன ஏய் உனக்கு ஏன் வாங்கணும் ரொம்ப தெரியும் ஆனால் நீங்கள் மூஞ்சி திருக்கல அதுக்குள்ளேயும் பிக்கப் ஆகிட்டோன்னா அந்த மாதிரி நீட் தார் நீ நீட் தார்னா அவரை நம்ம போட்டு விட்டோம் படிப்பா கூட்டம் செல்போன் நன்மையை திருத்தீங்க ஒட்ட மொழிகளை சொல்கிற தாயே படிக்க நாலேஜ் இருக்கிறோம் செல்போன் கையில் எவ்வளோ காசு நினச்சிக்கிட்டா அது உங்களுக்கு உயர்த்து காட்டாத உங்களுக்கு அது ஆபத்து நினச்சிக்கணும் கழுத்துலேயே நகை போட்டு நீ தனியாக நடந்தால் அது அந்த நகை உங்களுக்கு ஆபத்து இல்லை இப்படியே ஆகட்டும் அது ஒரு வருங்காலத்துக்கு உதவியாக இருக்கும் சுத்தா எந்த இடத்துல போடணும் 4 பேர் இருக்கும்போது கூட வரணும் கணவன் மனைவி அப்போ அண்ணன் அப்பப்போ அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். நான் கோவிலுக்கு போயிட்டு வரணும் அவங்கயா நகை போட்டு போவாத எந்த புத்தில் எந்த போன முடியும் தெரியாது பக்கத்தில் இருக்கிற பையன் நினைக்காத மூணாவது இருக்கிற நினைக்காத அவனே ஏ இவன் நல்ல வசதியாக இருக்கிறான் அவனுக்கு போடுறவங்க அவன்கிட்ட செய்ய மாட்டேன் எவனே நம்ப பாய உன்னை கொலை பண்ணவே மாட்டான் தந்தையை நண்பு ஒரு வசம் கொடுக்க மாட்டான் நல்ல நண்பனை நம்பு அவங்க ஏமா நீ தேர்ந்தெடுக்கிறத பொறுத்து தேர்ந்தெடுக்கிற பொறுத்து எல்லாருமே நல்ல நண்பன் ஆக மாட்டான். ஒருத்தர் யாரும் ஒன்று வசதி போகணும்னா ரெண்டு பிஸ்கெட்டு அது குடிச்சாங்க எல்லாத்தையும் தீட்டுனேன் எவ்வளோ நல்ல மனுஷன் யாரோ ஒருத்தர் நம்ம கூடங்கிறாங்க யாருன்னா அவன் எல்லாத்தையும் கொடுத்துருமாங்க ஒரு பர்சன்ஷன் பொறுத்து ரெடி கொடுத்தான் ஒன்று நம்பிக்கிறேன் நல்லா சிந்திக்கணும். அதாவது ஒரு கவுண்டர்கிட்ட போய் ஒரு அறிவாளி கேட்டாங்க சார் உங்களுக்கு என்ன சார் வயசுன்னு கேட்டுக்கிறான் அவன் 43 தோணும் எல்லா இடத்துலையும் அவன் என்ன பண்ணுவான் ஏன்னா இதே 5 வருஷமாக சொல்லிருக்கிறேன்னு கேட்டுக்கிறான் எல்லாரும் பார்க்குறாங்க இவர் என்ன சார் இவ்வளோ சிம்பிளாக சொன்னாரா ஒரு முறை சொன்னா நான் மாற்றி போய் பேச மாட்டேன் அவன் கரெக்டாக அதே தான் சொல்லுவேன்
நான் புரியலாம் பேச மாட்டேன். அன்னைக்கு என்ன சொன்னா அதே தான் இன்னைக்கு. இப்ப அவன் என்ன பண்ணுவான், அவன் நீங்க சொல்லிச்சு அவன் பகு தெளிவு சொல்லிச்சு. இந்த மாதிரி யாருக்கும் அசம்பிளி பார்லிமெண்ட் போகணும். பாபா சாஹிப் அம்பேத்கர் சொன்னார், கதையில ஒரு புக்கில் படித்தேன், ஒரு வசதியான பணக்காரர்களுக்கு ஒருத்தர் வேலை செய்வான். அவன் கொஞ்சம் அறிவாரு, ஆனால் அவன் வேலைக்காரன். அவன் கேட்டானா, மூணு முறை போயிட்டு வந்தேன் வீட்டிலிருந்து கடைக்கு. என்னத்துக்காக போனேன், மொதல் போனேன்னா ஒரு முட்டை வாங்கி வந்தேன், அப்புறம் அவன் போய் கொஞ்சம் கோதுக்கு மூணு வாங்கி வந்தேன், மூணாவது முறை போனேன்னு என்ன வாங்கி வந்தாலும். இப்போ முதல்ல இருக்கிற ஒரு மணியா முறையாளா வாங்கிறது போன ஒரே டைம்ல எல்லாத்தையும் வாங்கி வந்ததில்ல, அவன் தானே முடிச்சாலே. நீ எவ்வளோ முறையினாக்கள் யார்கிட்ட போய் வேலை செய்ய, இனிமேல் எதை செய்தாலும் ஒட்டுமொத்தமாக போயிட்டு வந்துடணும், ஒன்று ஒன்று போடக்கூடாதுன்னு சொல்லிட்டான். முதல்ல நீ பணக்காராச்சே, இவன் கொஞ்சம் ஏழையாக தான் கொஞ்சம் பிடிச்சாரு கேட்டு பாரு மாதிரி. ஏன்னா மறுநாள் ஏதோ ஒரு கொஞ்சம் நாள் பற்றி உடம்பு சரியில்லை, டேய் ஏன் உடம்பு சரி போய் டாக்டர் கூப்பிட்றான்னு சொல்லிக்கிறான். இவன் போய் ஒரு நாள் பொறுத்து ஒரு பெரிய கும்பலை வந்து வீட்டுக்கிட்ட நின்றுக்குது. இவர் சொன்னார், நான் டாக்டர் கூப்பிட்ற சொன்னால் இவன் கும்பலை வந்துருக்கிறார், இவர் டாக்டர் உங்கள் உடம்பு பார்த்துக்கிட்டு வந்துக்கிறாரு, இவர் வக்கீல் சொத்தெல்லாம் உரிமையிட்டு வந்துக்கிறாரு, இவர் புரோகிதர் என்ன ஆட்சிக்கிட்டு பூஜை பண்ணுறதுக்கு, அவர் வந்து முந்தி போச்சுன்னா பாடகிறதா தெரியாது, குழி தோண்டதுக்கு ஆல்ரெடி அனுப்பிட்டோம். இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் செய்யணும்னா ஒட்டுமொத்தமாக வந்துட்டேன். சப்போஸ் இருந்தால் உயிர் எதுக்குனாலும் வரணும், அவன் மாதிரி சாயங்காலத்துக்கு போகணும். அதனால் முதல்ல நீ சொல்கிறத நான் கேட்டேன், ஒரு குடும்பத்துக்காக இப்போ பண்ணுறேன் கேட்கணும் செய்யணும். இது புதுசாக அந்த மாதிரி இங்கே நிற்கிறவங்க அத்தனை பேருக்கும் அவன் முட்டான ஆளு விட்டு உங்களுடைய கடமை செத்து போயிடணும். அவங்க என்னன்னா கோடி கோட்டை எடுத்துட்டு போய் அங்கே ஜெயிச்சுன்னு நினச்சிட்டேன். ஜெய் மினிஸ்டர் முதல் அவன் கேல்குலேஷன் போடும், அவனுக்கு போலா மிஸ்டிங்கில் லிஸ்ட்டு ஓ கேஜப்பா நம்பு பிஜேபி ஆ நம்பு காங்கிரஸ் இது வந்து பெரிய அறிவாளி முதல் இவன் ஜெயிக்கிறாங்களா போது எங்கேயோ ஒரு முறை கோட்டை விட்டாங்க. பைபிள் ஒன்று தெரியுமா, காணாம போன மகன் திரும்பி வந்தால் தந்தை ஆசைப்படுவாங்க. டான்ஸ் இல்லை என்ன கேட்கல, என்ன எங்கே யோசிச்சுருக்கிற கால் சாப்பிட வச்சுருக்கிற காணாமல் போன மகன் வராங்க என்ன பைபிள் பைபிள் படிக்கிற போ சர்ச்சு தாராம அழிச்சுருவாங்க பைபிள்ல ரெண்டு பிள்ளைகள் அது சொல்ற ஒன்று பிடிச்ச மாதிரி கெட்ட கோமா வர அத்த என்ன சொல்ற அழிச்சுட்டு வரான் கேள்வி செஞ்சானா ஆனா சர்ச்சில் இருக்காது. என்ன போற அவன் வீட்டுக்காரன் தேவையில்லை, அவனு கடவுள் பொறுத்தி தாசி எல்லாமா அப்படி இருந்து கூட பாரு. இந்த ஒரு வருஷம் நான் இந்த ஒரு நாள் சொல்லி சொல்லுற மாதிரி அந்த கெட்ட குமாரனுடைய கதை என்னன்னா, சண்டை போட்டு அப்போ சுத்தமான வச்சிருக்கேன், நண்பர்களோட சேர்ந்து பூ குடி குமாரம் பொங்கலை போட அப்படியே ஆடி ஆடி எல்லாம் அழுதுகளும் ஒரு நண்பரும் போடுவார் ஒருத்தப்படுவார். கடைசி எவ்வளோ முதலாளிக்கு கேட்கறான், பன்னிக்கு வேலை செய்கிற தவறு எடுத்து போடுறதால கொடுக்கணும், பன்னிக்கு பெசஞ்சரை தவறு போடுறதால கொடுக்கணும், பசி தாழ்ந்த பன்னிக்கு போன தவறு போய் சாப்பிட்டான் அது கட்சாது அவங்க பன்னிக்கு மிச்சம் போடாத நீ சாப்பிட்றியே பொண்ணு சாப்பாடு நீ சாப்பிடுவோமா அது பசி வேறு வெடிக்குது கோட்டிச்சுக்கிற கதி சேர்ந்த இடம் சேர போன பெற்றோர்கள் மதிக்காது உன் கதினாச்சு கடைச்சே சிந்திச்சு பார்த்தான் எங்கள் அப்பங்கிட்ட எவ்வளோ சொத்து சொல்லலாம் இருக்குது எவ்வளோனா இருந்து நான் இப்படி கெட்டு பிடிச்சதாயிருந்தேன். சரி எங்கள் அப்பா வீட்டையும் நான் போகிறேன் வேறு வழியே இல்லை என் அப்பா வீட்டு ஓடிவோம் தொலை தூரத்தில் அப்பா பார்த்துருந்தேன் மகனை இது என் பிள்ளை மாதிரி இருக்கு கண் பிடிச்சா அவன் வந்தோடனே அழுப்போ ஓடுமான மன மனம்னா ஓடி வந்தான் வீட்டில் ஒரே சந்தோஷம் யாருக்கும் கொடுக்கணும் அவன் பிள்ளை என் பிள்ளை ஓடி வரா மகனை கட்டி பிடிச்சிக்கிறாரு துரத்தில் வெறுக்கலை கட்டி அழைச்சிக்கிறாரு காணாமல் போன என் மகன் திரும்பி வந்து விட்டார். ஐயோ என் மகன் வந்துடலாம் கொடுத்த ஒரு ஆடம் மகன் விட்டு விருந்து போடு லைட் போடு எல்லாம் சொல்கிறான். அவன் கூடுதலே நான் போக கொடுத்தேன் அண்ணகாரன் அவன் வரான் இப்போ என் வீட்டில் உடனே லைட்டு